வணக்கம் செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சி துறை அறிக்கையை பார்க்கவும். 2024 ஆகஸ்ட் 18 ஞாயிற்றுக்கிழமை மாலை நிலவர ஆய்வறிக்கை. வானிலை அமைப்பு: வளிமண்டல சுழற்சி தமிழ்நாட்டின் வளிமண்டலம் தொடங்கி கேரளா மற்றும் அதனை ஒட்டியுள்ள அரபிக்கடல் லட்சத்தீவு வரைக்கும் பரந்த வடிவிலே சுழண்டு கொண்டிருக்கிறது. இந்த வளிமண்டல சுழற்சி பெரும்பாலும் தமிழ்நாட்டிலே கிழக்கு காற்றை கூடுதலாக அனுப்பி கொண்டிருக்கிறது. இதன் காரணமாக மதியம் வெப்பமடைந்து கடலோர மாவட்டங்களில் மதியம் அடைப்பிடிப்பை கொடுத்தது. இப்பொழுது மேற்கு காற்றும் கிழக்கு காற்றும் உள் மாவட்டங்களில் ஆங்காங்கே சந்திப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. இன்றைய விட நாளை கூடுதல் பரப்பில் கண்டிப்பாக காற்று பகுதி உட்பட, இதுவரைக்கும் மழை பெய்யாத உப்பாறு அணைக்கட்டு சுற்று வட்டாரம் உட்பட நாளைக்கு மழை பிடிப்பு இருக்கும். இன்றைய மழை பிடிப்பு பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டம் வடக்கு கடலோரத்தில் மழை லேசாக பெய்து கொண்டிருக்கிறது. அதேபோல் அருப்புக்கோட்டை அதன் சுற்று வட்டார பகுதி, கோவில்பட்டி அதனை ஒட்டியுள்ள மேற்கு பகுதி, கழுகுமலை ஒட்டியுள்ள பகுதிகளில் இன்னும் கொஞ்சம் நல்ல கனமழை பிடிப்பு பார்த்தீங்கன்னா மதுரைக்கும் வத்தலகுண்டுக்கும் இடைப்பட்ட வாடிப்பட்டி உசிலம்பட்டி இந்த பகுதியெல்லாம் நல்ல மழைப்பொழிவு, இடிமழைப்பொழிவு கனமழைப்பொழிவாக பொழிந்து கொண்டிருக்கிறது. வாடிப்பட்டிக்கும் மதுரைக்கும் இடைப்பட்ட பகுதி அப்படியே பார்த்தீங்கன்னா வத்தலகுண்டு வரைக்கும் நல்ல மழைப்பொழிவு. அடுத்தடு இந்த நேரத்தில் இதை பதிவு செய்து கொண்டிருக்கிற நேரத்தில் ஏற்கனவே மழை பெய்து ஓய்ந்த இடங்களும் உண்டு. டெல்டா மாவட்டங்களோடு மாலை திருத்துறைப்பூண்டி அருகே மழை பொழிந்தது. இப்போ கூட பெருக வாழ்ந்தன் திருத்துறைப்பூண்டி அருகே கூட நனைக்கும் மழைப்பொழிவு காணப்படுகிறது. இப்படி பார்த்தீங்கன்னா இன்னும் சேலம் மாவட்டம் நாமக்கல் மாவட்டத்திலையும் மழை. சேலம் மாவட்டம் தெற்கு பகுதி அதாவது மல்லூர் மற்றும் ராசிபுரத்திற்கு கிழக்க உள்ள கொல்லிமலை பகுதிகள் மழை பொழிகிறது. மேலும் பார்த்தீங்கன்னா தேன்கனி கோட்டை மற்றும் கிருஷ்ணகிரி இடைப்பட்ட பகுதி தெற்கு பகுதி, என்ன சொல்லப்போனால் தருமபுரி தென்கனிக்கோட்டை இடைப்பட்ட பகுதி, தருமபுரி கிருஷ்ணகிரி மாவட்ட எல்லை பகுதி தென்கனிக்கோட்டைக்கு தெற்கே மழை பொழிவு. கர்நாடகாவில் பெங்களூரு சுற்று வட்டார பகுதி ஆங்காங்கே மழை பொழிவு, அப்போ கனமழை பொழிவு இருக்கிறது. பெங்களூருக்கு வடக்கையும் தெற்கையும், பெங்களூரோட தெற்கு பகுதிக்கும் வடக்கு பகுதியும். மேலும் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் ஆங்காங்கே பிட்டு ஆங்காங்கே மழை. வட தமிழ்நாட்டில் கூட திருவண்ணாமலை மாவட்டம் தெற்கு பகுதி, விழுப்புரம் மாவட்டம் வடக்கு பகுதியில் கூட ஆங்காங்கே மழை பொழிவு, வந்தவாசி அருகேயும் மழை பொழிவு காணப்படுகிறது. இப்படி அதேபோல் சென்னைக்கு அருகே அதாவது திருவள்ளூர் மாவட்டத்தோட உள்பகுதியில் கூட ஊத்துக்கோட்டைக்கிட்ட மழை பொழிவு இருக்கிறது, ஊத்துக்கோட்டை அருகே. இப்படி ஆங்காங்கே மழை பொழிவு. இன்றைய மழை பொழிவை பொறுத்த வரைக்கும் நீலகிரி மாவட்டத்திலே நல்ல மழை பொழிவுங்க. நீலகிரி மாவட்டத்தோட வடக்கு சரிவு அதாவது மாயாறு சரிவு நல்ல மழை பொழிவு, கனமழை பொழிவு தற்பொழுது கொடுத்து கொண்டிருக்கிறது. டோட்டலாகவே அங்கே மேற்கிலிருந்து கிழக்கு வரை ஒட்டுமொத்த நீலகிரி மாவட்டத்தோட வடக்கு சரிவு நல்ல மழை பொழிவு. இன்னும் வரக்கூடிய மணி நேரங்களில் இரவு நள்ளிரவு அதிகாலை வரைக்கும் அங்காங்கே மழை பொழிவு இருக்கும். இன்றைய மழை பொழிவு பார்த்தீங்கன்னா கடலோரம் இதற்கு மேலே எட்டுறதுக்கு வாய்ப்பில்லை, உள் மாவட்டங்களில் தான் இருக்கும். நாமக்கல், சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருச்சி, பெரம்பலூர், மேலும் புதுக்கோட்டை மாவட்டத்தோட மேற்கு பகுதி, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை கூட இருக்கும். ஏன்னா இந்த புது மதுரையில் பெய்து கொண்டிருக்கக்கூடிய மழை சிவகங்கை புதுக்கோட்டைக்கு வரலாம். இப்படி ஆங்காங்கே மழை பொழிவு இருக்கும். ஆனால் நாளை பார்த்தீங்கன்னா இரு காற்று இணைவு கொஞ்சம் கூடுதல் ஏற்பட வாய்ப்பு ஏற்படுகிறது. சற்று வடக்கு நோக்கி இந்த காற்று சுழற்சி நகரும் பொழுது மேற்கு திசை காற்றும் கிழக்கு திசை காற்றும் அனைத்து மாவட்டங்களையும் இணையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நாளைக்கு பரப்பிலே கூடுதல் மழை. 19ஆம் தேதி திங்கட்கிழமை மாலை இரவு நள்ளிரவு அதிகாலை அடுத்த நாள் அதிகாலை திங்க செவ்வாய்க்கிழமை அதிகாலை வரைக்கும் ஆங்காங்கே கொஞ்சம் நல்ல மழை பொழிவு கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. நேற்றைக்கு பார்த்தீங்கன்னா மன்னார்குடியில் 5 சென்டிமீட்டர், நகரத்தில் புறநகரில் பார்த்தீங்கன்னா 8 சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பொழிந்திருக்கு. இப்படிப்பட்ட மழை பொழிவு நாளை டெல்டாவிற்கும் வாய்ப்பு இருக்குது, உள் மாவட்டங்களுக்கும் வாய்ப்பு இருக்குது, தென் மாவட்டங்களுக்கும் வாய்ப்பு இருக்குது, மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் வாய்ப்பு இருக்குது, காற்றுப்பகுதி கணவாய்ப்பு பகுதிகளுக்கும் வாய்ப்பு இருக்குது. நாளைக்கு ஈரோடு, நீலகிரி உட்பட, கோயம்புத்தூர், திருப்பூர் உட்பட, திண்டுக்கல், கரூர், திருச்சி உட்பட, நாளை சென்னைக்கும் வாய்ப்பு இருக்கிறது. நாளை கடலோரம், சென்னை கடலோரம் எட்டலைனா கூட உள்ளே வரைக்கும் பா, அதாவது சென்னை திருவள்ளூர் மாவட்டத்தோட மேற்கு பகுதி, செங்கல்பட்டு மாவட்டம் மேற்கு பகுதி, செவ்வாய்க்கிழமை கடலோரம் எட்டும்.
22ஆம் தேதி வரைக்கும் தாங்க இந்த சுற்றின் மழை பரவலாக எல்லா மாவட்டங்களுக்கும் இருக்கும். 22ஆம் தேதிக்கு அப்புறம் 23ல் இருந்து வட கடல் ஓரம் வடவுள் மாவட்டங்கள் மட்டும் இருக்கும். ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள், கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள், அனைத்து வடவுள் மாவட்டங்கள் வட கடலோர மாவட்டங்களில் இருக்கும். 23ஆம் தேதியிலிருந்து தினசரி இருக்கும். கர்நாடக எல்லையோரத்தை விட ஆந்திர எல்லையோர மாவட்டங்களில் 23ஆம் தேதியிலிருந்து கொஞ்சம் கூடுதல் பரப்பில் தெரியுது. 23க்கு மேலே 22 வரைக்கும் பரவலாகவே இருக்கும், எல்லா மாவட்டங்களுக்கு இருக்கும். 23ல் இருந்து வடகடலோரம் வடவுள் மாவட்டங்கள் மட்டும் இருக்கும். அதில் ஆந்திர எல்லையோரம் கொஞ்சம் நல்ல மழை தெரிகிறது. திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவள்ளூர், திருவண்ணாமலை வடவுள் மாவட்டங்கள், சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், புதுச்சேரி கூட அந்த வடவுள் மாவட்டங்கள் வடகடலோர பகுதிகளில், கிருஷ்ணகிரி கூட இருக்கும் வரக்கூடிய 23க்கு மேலே. அப்படியே 23ல் இருந்து 28ஆம் தேதி வரைக்கும் இருந்துகிட்டே இருக்கும் வடவுள் மாவட்டங்கள் வடகடலோரம். 22 வரைக்கும் தான் எல்லா மாவட்டங்களுக்கும். நாளை கொஞ்சம் பரவலாக இருக்கும், வரக்கூடிய 3 நாட்கள் கொஞ்சம் பரவலாக தான் இருக்கும் மாலை இரவில். ஆனால் ஒதுக்கி ஒதுக்கி தான் மழை. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, மாத இறுதியில் புதிய காற்று சுழற்சி ஆந்திர கரையோரம் உருவாகும். இப்போ பார்த்தீங்கன்னா மேற்கு வங்கத்தில் ஒரு காற்று சுழற்சி உருவாகிருக்கிற காரணத்தினால தான் காற்று திசை மாறி இருக்குது. அது அப்படியே இமயமலையை ஒட்டிய பகுதி வழியாக பாகிஸ்தான் போகும்போது அது வரைக்கும் 28ஆம் தேதி எடுத்துக்கும். அதுதான் 28ஆம் தேதி வரை எடுத்துக்கும். அதுக்கப்புறம் 28ஆம் தேதிக்கு அப்புறம் 29, 30, 31ஆம் தேதி இந்த நாட்களில் புதிய காற்றழுத்த தாழ்வு நிலை ஆந்திர கரையோரம் உருவாகும். கொஞ்சம் லேட்டானால் 31ஆம் தேதிக்குள்ளே உருவாகிடும். செப்டம்பர் 1, 2, 3 முதல் வாரம் மிகச்சிறப்பான மழை. ஆந்திர கரையோரம் நிலைபெறக்கூடிய அந்த காற்றழுத்த தாழ்வு நிலை கேரளா, கர்நாடகாவில் தென்மேற்கு பருவமழையை தீவிரப்படுத்தும். அதே நேரத்தில் தமிழ்நாட்டிலே காற்று சுழற்சி மழைப்படுமே ஏற்படுத்தும். தற்பொழுது தமிழ்நாட்டிலே சூரியன் குத்துக்கதிர் விழுந்து கொண்டிருக்கிறது. இந்த குத்துக்கதிர் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு மாவட்டத்தில் இன்றைக்கு விழுந்து கொண்டிருக்கிறது. படிப்படியாக புதுச்சேரி கடலூர் என்று வந்து வரக்கூடிய 31ஆம் தேதி ஆகஸ்ட் 31ஆம் தேதி குமரி கடல் நோய் விட்டு விலகி போகும். குமரி முனையை விட்டு குமரி கடல் பகுதிக்கு நோக்கி போகி செப்டம்பர் 21ஆம் தேதி நிலநடுக்கோட்டை அடையும். அங்கே சென்ற பிறகுதான் இங்கே கடல் வெப்பம் உயரும். இப்போ நிலவெப்பம் உயர்ந்ததுக்கு அப்புறம் கடல் வெப்பம் உயரும். அதனால் என்ன ஆகுன்னா தமிழ்நாடு ஆந்திர கரையோரத்தில் காற்று சுழற்சிகள் ஏற்படும். செப்டம்பர் மாதத்தில் காற்று சுழற்சி மழை தமிழ்நாட்டிலையும், ஆந்திர கரையோரம் செல்லும் தீவிரமடைந்திருக்கக்கூடிய காற்று சுழற்சினால தென்மேற்கு பருவமழையும், ஆந்திர, தெலுங்கானா, கர்நாடகா மற்றும் கேரளாவிற்கு தென்மேற்கு பருவமழை செப்டம்பர் அக்டோபரில் நல்ல ஒரு தென்மேற்கு பருவமழையும், தென்மேற்கு பருவமழை செப்டம்பர் 30ஆம் தேதி வரைக்கும் தென்மேற்கு பருவமழை புள்ளி விவரத்தில் நிறைவடைஞ்சிடும். ஆனால் பருவமழை, தென்மேற்கு பருவமழை அக்டோபர் 10 வரை தொடரும். அக்டோபர் 15 வரைக்கும் கூட தொடர வாய்ப்பு இருக்குது. ஆனால் தொடர்ந்தாலும் வடகிழக்கு பருவமழை அக்டோபர் 23ஆம் தேதி வாக்கிலே தொடங்கும். அதற்கு பிறகு வடகிழக்கு பருவமழை அக்டோபர் 23க்கு பிறகு நவம்பர், டிசம்பர் மிகச்சிறப்பான வடகிழக்கு பருவமழை. ஸ்ட்ராங் சிஸ்டம், ஸ்ட்ராங் ரெயின், அதை நம்ம ஏற்கனவே சொல்லிகிட்டே இருக்கோம். அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆக மீண்டும் ஒரு முறை தலைப்புச் செய்தியாக, இன்று மழை பிடிப்பு உள் மாவட்டங்கள் ஆங்காங்கே இருக்கும். இன்றைய விட நாளை தான் நல்ல மழை பிடிவிற்கு. 22ஆம் தேதி வரைக்கும் அனைத்து மாவட்டங்களுக்கும், 23ல் இருந்து வட உள் மாவட்டங்கள் வடகடலோரம், பிறகு மாத இறுதியில் புதிய காற்று சுழற்சி, செப்டம்பர் முதல் வாரத்தில் வலிமையான சுழற்சி, தென்மேற்கு பருவமழை தீவிரம், காற்று சுழற்சி மழையெல்லாம் இருக்கும். தொடர்ந்து இணைந்திருங்கள் அப்டேட்ஸுடன். நன்றி.